சரி, இப்போ வந்து நாலு பேர் நம்மளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றான்னு வச்சுக்கோங்க, இப்படி கிடைக்கிற சலுகை கெடுக்கிறான்னு சொன்னா என்ன செய்வேன்? இடஒதுக்கீடுங்கிறது எல்லாத்தோட உரிமை. இடஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டுல 69% இருக்கு. ஆனா பொதுவா என்ன ஒரு எண்ணம் ஓட்டோம்னா எஸ்சி மட்டும்தான் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுல எஸ்சி ஏக்கு ஒரு 3% பிரிச்சு கொடுத்துட்டாங்க. சொல்லுங்க. அதாவது சலுகைங்கிறது எல்லாத்துக்கும் தான் இருக்கு. இது வந்து கல்வியில மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இடஒதுக்கீடுனால அது முழுமையா கிடைக்கல. எஸ்சி ஏக்கு 3% பிரிச்சு கொடுத்தாங்க. எஸ்சியில 15%, மொத்தம் 76% 6% 3% கொடுத்துட்டா மீதி அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது இல்லாம திரும்ப எஸ்சிக்குள்ளேயும் வராங்க. இதனால என்னோட இடஒதுக்கீடு பாதிக்கப்படுதே தவிர நான் வந்து முழுமையான இடஒதுக்கீடு அனுபவிக்கல. அப்படியே அவங்க கொடுத்தாலும் வேலை வாய்ப்புல வந்து முழுமையான இடஒதுக்கீடு கொடுக்கறது இல்ல. கீழ்மட்ட லெவல்ல சி டி கிரேடு பிரேடு அந்த லெவல்ல வேலை வாய்ப்பு கம்ப்ளீட் பண்ணாலும் ஏ பி கிரேட் லெவல்ல ஃபுல்ஃபில் பண்றது இல்ல. நீங்க வந்து 99 எப்பயும் விரிவுரையாளர் போஸ்ட் ஒரு 1100 போஸ்ட் வெள்ளையறிக்கை கேட்டு வாங்கி கொடுத்தீங்க. அப்ப வந்து இடஒதுக்கீடு வந்து எனக்கு முழுமையா கிடைக்கல. என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சலுகைங்கிற பேர்ல. இப்ப ஒரு சைக்கிளோ இல்ல மத்த எல்லாமே கேட்டு எல்லா கம்யூனிட்டிக்கும் தான் கிடைக்குது. உதவித்தொகையும் எல்லாத்தையும் கிடைக்குது. ஆனா நான் மட்டும் சலுகை அனுபவிக்கிறேன் சலுகை அனுபவிக்கிறேன்னு சொல்லி என்ன இழிவா பாக்குறாங்க. சரி, அதனால என்ன உங்களுக்கு நீங்க சீப்பிட்டால வேற என்ன பாதிப்பு? நன்மை இல்ல, என்ன பாதிப்பு வேற என்ன? அதாவது எங்கேயும் போய் அவன் வந்து இப்ப மத்த பிசி எம்பிசினா அவங்களோட ஜாதியை ஓபனா சொல்லிக்கிறாங்க. என்ன வந்து தேவேந்திர குல வேளாதான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன எஸ்சின்னு தான் அடையாளப்படுத்துறாங்க. எங்க போனாலும் இப்போ தனியா ஒரு தொழில் பண்ணணும்னாவோ இல்ல வேற எங்கேயோ போகணும்னாவோ நீங்க என்ன ஆளுகன்னு கேக்குறாங்க. அவங்க வந்து நான் தேவேந்திர குல வேளாளர்னா அவங்க தெரியுது. ஆனா அது எதுக்குள்ள வருதுன்னு கேக்குறப்ப நான் எஸ்சின்னு சொல்றப்ப அவங்க வந்து என்னோட தமிழ் தலை நிமிந்து நிக்க முடியல. ஒரு வீடு வாடகையோ இல்ல ஒரு கடை வாடகையோ ஒரு தொழில் பண்ணணும்னாவோ ரொம்ப அது வந்து இழிவா இருக்கு. திமுக கட்சி எல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் ஜாயின் பண்ணி எல்லாம் வந்து இடஒதுக்கீடு வெளியே போயிட்டா நம்ம கொண்டு கிடைக்காது பிரச்சாரம் பண்றாங்க, அதை எப்படி எதிர்கொள்வீங்க? இல்லைங்க, நீங்க இப்ப இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லல. அத பிசி எம்பிசிக்குள்ள வந்தாவே எனக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னு அர்த்தம். நான் எஃப்சிக்கு போனாதான் இடஒதுக்கீடு எனக்கு இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இடஒதுக்கீடு இருக்கு ஆனா எஸ்சில வேணாம். எனக்கு இடஒதுக்கீடுங்கிறது என்னோட உரிமை. எனக்கு இடஒதுக்கீடு வந்து எஸ்சில வேணாம். இடஒதுக்கீடு வேணும் ஆனா எஸ்சில வேணும். சரி, இப்ப நம்ம நாட்டுல எதிர்க்கு வேண்டாம், அவங்க எப்படி எதிர்கொள்வீங்க? அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். யார் புரிய வைக்கிறது? யாரு? நீங்க தான் சார் புரிய வைக்கணும். நாட்டுன்னு ஒரு பேர்ல போட்டு நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஒரு புரிய வைக்கணும். நீங்க சொல்ல மாட்டீங்க. எல்லாம் தான் சார் மாநாடும் போது நம்ம எல்லாமே போய் சேர்ந்தோம்னா கலந்துதான் நம்ம மாநாடு பிரச்சாரம் எந்த அளவுக்கு போயிட்டு இல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோங்க. சரி, கிராமங்கள் நீங்க எல்லாம் பேசுறீங்களா இல்லையா? நான் பேசுறேன்.